अस्सलाम वालेकुम, वेलकम टू चैनल हलीमा एआरबीएस किचन। घी राइस चिकन खुरमा से ये स्टार्ट पन्नला, सब्सक्राइब पन्नुंग फ्रेंड्स। अर केजी चिकन एडुत्तिरुक्केन, रेंडु गिलास अरिसी एडुत्तिरुक्केन, रेंडु गिलास अरिसी एडुत्तुक्करेन। बीन्स, वेंगायम, पट्टा लौंग, लौंग पुदीना कोत्तमल्ली इले एडुत्तिरुक्केन, बीन कैरेट एडुत्तिरुक्केन, रेंडु इलाची पट्टा ओन्नु, पेरिय इलाची ओन्नु, मूणु पच्चै मिळगाय एडुत्तिरुक्केन, घी रेंडु टेबल स्पून एडुत्तिरुक्केन। पात्रम वच्चि अदिल घी आड पण्णिक्कणुम। पट्टा लौंग इलाची आड पण्णिक्कणुम, पट्टा लौंग, वेंगायम आड पण्णिक्करेन, पच्चै मिळगाय आड पण्णिक्करेन, इंजी पूंडु पेस्ट 1 टेबल स्पून आड पण्णिक्करेन, बीन्स कैरट कोत्तमल्लिल पुदीना इले आड पण्णिक्करेन, கொஞ்சம் வெங்காயம் வெந்தவுடன் வெந்த அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் குக்க ஆன அப்புறம் இது salt ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 கிளாஸ் அரிசி. சிக்கன் எடுத்து சிக்கன் குருமா செய்யலாம். வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். 2 தாளிக்கிறதுக்கு 4 எடுத்துருக்கேன். 2 அரைச்சிக்கிறேன். டொமேட்டோ 2 அரைச்சிக்கிறேன். இது கொதிக்குது, குஷ்காக்கு கீ ரைஸ்க்கு கொதிக்குது. அரிசி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணி சால்ட் போட்டு மூடி வச்சிடணும். 2 விசில் வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். கீ ரைஸு அது ரெடி ஆகிடுது. அது அரைச்சிட்டேன். தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை மூடி ஆட் பண்ணிக்கணும். நல்லா இருக்குது குருமாக்கு. தேங்காயும் அரைச்சிட்டேன். உருளைக்கிழங்கு 4 உரிச்சு வச்சுருக்கேன். கழுவி நல்லா இது கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அவ்வளோ பீஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுக்கிறேன் குருமா செய்ய. சிக்கன் குருமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 4 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 அரைச்சிக்கணும், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டா லோங்கு இலாச்சி 2 எடுத்திருக்கேன். 1 லோங்கு, 2 பட்டை, 2 இலாச்சி. வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். கோல்டன் கலர் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொஞ்சம், கொத்தமல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அரைச்ச மசாலா போட்டுக்க ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி அரைச்சிருங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. குரண்டர் சில்லி, டெரமெரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூனு. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். குரண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூனு. நல்லாயிருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும்.
ऐड பண்ணி அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு பச்சை வாசனை போன வரைக்கும் குக் பண்ணனும் கொத்தமல்லி இல ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விடுங்க மூணு விசில் ghee rice ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது फ्रेंड्स செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ghee rice chicken kurma பாருங்க chicken kurma ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग ghee rice chicken kurma ரெடி ஆயிச்சு फ्रेंड्स